நீ என்ன செஞ்சு அசத்த போறீங்க அண்ணே? எல்லா ஊர்லயும் பார்த்தோம்னா மச்சின மாமன் செட்டு சேர்ந்ததே தண்ணி அடிப்பாங்க. அதே மாதிரி நாங்களும் மச்சின மாமனும் சேர்ந்து செட்டு சேர்ந்து தண்ணி அடிச்சுட்டு வாரோம். ஊடால சம்பந்தமே ஒரு ஆளு டீசன்ட் குடிகாரா ஊடால வாராரு. என்ன நடக்குது மட்டும் பாருங்க. என்ன ஒரு மச்சினை ஃபுல் சூட்ல ஒரு மச்சினை கைலியில. அவரு படிச்சு கொஞ்சம் பரதேசம் போனவர், நான் படிக்காம தெரு தேசம் போனவர். ஓகே அசத்திடுங்க. லாரியில விழுந்தா உடனே சாவு, பாரு காதல்ல விழுந்தா சாவு. கருத்தா சொன்னடா, கருத்தா சொன்ன. உருண்டைக்கு பிறந்தவனே பாம்பு கடிச்சு கொலைச்சவன் இருக்கா, செருப்பு கடிச்சு செத்தவன் இருக்கானா? அதாவது மாமா புர்றா புர்றா, அதாச்சும் பரவாயில்ல. இப்ப பேப்பர்ல பார்த்தோம்னா 100 அடிச்ச டெண்டல்காரு இன்னும் ஆறாரா. ஐயோ ஐயோ, நம்ம எவ்வளவு அடிச்சோம்? நான் 700, நான் 800, எவ்வளவு அடிச்ச மொத்தமா கூட்ட? 1500. பெரும் பணக்காரர் ஊர்ல பணியார மழை பெய்யும். ஆமா ஆமா, இளிச்சா போய் ஊர்ல இட்லி மழை பெஞ்சான். போறாங்க சட்னிக்கு போறாங்க. அன்னைக்கு புக்ல போட்டிருக்க என்ன தெரியுமா போட்டு? சாராயம் குடிச்சோம்னா ஈரல்ல ஓட்ட விழுமா, குடல்ல புண்ணு வருமா. என்னவா போடுறாங்க பாத்தியா? அப்பயே நிப்பாட்டிட்டேன். குடிக்கிறதையா படிக்கிறத? என்னடா பூவினிலே ஆயிரம் பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? மப்புடா தானோ, இந்தியாவின் முதல் குடிமகன் யாரா? இருக்கா? நம்ம தேடி வந்த நோக்கம்னா ஒரு அட்ரஸ் கண்டுபிடிக்கணும். இருக்காண்டா இவட்ட கேட்டா தெரியும்டா. புறா 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 அண்ணே, வணக்கம் வணக்கம். இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? அட்ரஸ் எங்க இருக்கு? எங்க இருக்கு? உன் கையில் இருக்கு. என்ன கேக்குறீங்க? ஒரு அட்ரஸ் கேட்க தெரியல, உன் கூட பழகிட்டு கல்வி கேக்குறீங்க. அண்ணே அண்ணே, என்னடா இந்த விலாசம் எங்க இருக்குன்னு சொல்லுனே? உன் கையில் இருக்கு. ரொம்ப நாளா ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினேன், விழுகவே மாட்டேங்குது. பார்த்து சொல்லுங்க. எப்படி? 10 லட்சமா? உழுகும். எப்படி? எப்ப வேணா உழுகுதான். விழுந்துச்சு நாங்கள் வச்சிருக்கோம். சொர்க்கத்துக்கு? ஆமா, இப்ப நாம சொர்க்கத்துல தான் இருக்கோம். சொர்க்கத்துல இருக்கோமா?
பௌர்ணமி அன்னைக்கு நல்லா தெரியுமா தெரியாது சின்ன பழ தலைமாவே சின்ன அடிச்சுட்டு கேள்வி கேட்கிறாங்க கேள்வி கேட்கிறாங்க என்ன கேட்ட பௌர்ணமி அன்னைக்கு நல்லா தெரியுமா தெரியாதா தெரியும் அப்ப சொல்லு நீ சொல்லு இப்ப பௌர்ணமி அன்னைக்கு நல்லா தெரியுமா தெரியாதா தெரியும் அப்ப சொல்லுங்கடா இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்போம் அதுக்கு தெரியும்னு சொல்லிட்டு வச்சுக்க அவனுக்கு கரெக்டா அப்படியே சொல்லி கேட்கவா ரெடியா அமாவாசை அன்னைக்கு நிலா தெரியுமா தெரியாத சொல்லு தெரியும் தெரியாது பௌர்ணமி தெரியுமா உலகம் பூரா பரவிடும் போல நிஜமா பாருங்க இது பயங்கரமா பரவிடுது ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டு மூணு பேர் பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா நல்ல குடிகார மாதிரி பண்ணது ரொம்ப இயற்கையா இருந்தது நீங்க நடிக்கிறீங்களானே எங்களுக்கு புரியல அதுல இந்த செல்லக்கன்னு பேசும்போது ஒரு வரி சொன்னாரு சாயந்தரமா சாப்பிட்டுட்டு வர்றோம்னு இப்பெல்லாம் நம்ம ஊர்ல சாப்பிடுறது அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தமே மாறி போச்சு சாப்பிடுறது அப்படின்னா தம்பி சாப்பிட்டு போறது அப்படின்னா அது இல்ல நாம தப்பா சொன்னா கூட அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க நான் வந்து சாப்பிட்டுதான் சாப்பிடுவேன் சாப்பிடுறதுன்றது ஒரு இயல்பான விஷயத்த நம்ம ஊரு ரொம்ப மோசமாக்கி வச்சிருக்கு அவர் சொன்ன மாதிரி இதை பாக்குறவங்க இது என்ன நிலைமையில ஒருத்தனை கேவலப்படுத்துதுன்னு தெரிஞ்ச பிறகாவது இதோட வீட்டுக்கு போனால் அந்த மனைவியோடு பிள்ளைகளோடு அவன் எப்படி குடும்பம் நடத்துவான் அதை யோசிச்சாவது குடிக்கிறத நிறுத்தலாம் அப்படின்றதுக்கான ஒரு செய்தி தான் இது இல்லை அவர் ஆனால் ரொம்ப அழகாக சொன்னார் அது இது மாதிரி சாப்பிட்டா ஈரல்ல ஓட்ட விடுமா இதை படிச்சதுலேன்னு நிறுத்திட்டேன் என்னன்னா படிக்கிறத நிறுத்த இல்லை இவர் படிக்கிறத நிறுத்திட்டா பரவாயில்ல இவர் குடிக்கிறதுனால இவர் பிள்ளைகள் படிக்கிறத நிறுத்திடுச்சுன்னு வைங்க குடும்பம் கெட்டு போகுமா இல்லையா அதுக்காகவாவது குடிக்கிறத நிறுத்தலாம் அப்படின்ற செய்தியே இந்த இதில் சொல்லியிருக்காங்க டைரக்டர் சார் சிலம்பட்டி பக்கம் உங்களுக்கு தெரியும் என்னென்னா குடிக்காமல் குடித்தது மாதிரி நடிக்கிறதே பெரிய விஷயம் சார் அதுவும் இல்லாமல் வாழைப்பழ காமெடி மாதிரி இவங்க ஒரு காமெடி பண்ணாங்க மிக அற்புதமாக இருந்தது நல்ல இப்போ ஆட்டோகிராஃப் அலெக்ஸ் அலெக்ஸ் திண்டுக்கல் மேனேஜர் தெரியும் லொக்கேஷன் மேனேஜர் அலெக்ஸு அவர்கிட்ட ஒருத்தர் வேலை பார்க்குறார் அவர் செட்டில் வேலை பார்க்குறவருக்கு ஒரு கையில்லை அவர் என்ன பண்ணியிருக்காருனா தண்ணியை ஃபுல்லாக தண்ணி போட்டு அது வழியே ட்ரெயின் எப்பயும் போகும் வரும் ஃபுல் தண்ணி மப்பில் வைஏ எக்ஸ்பிரஸ் வரும் நானும் பார்த்துக்கிருக்கேன் இந்த இடத்துல மட்டும் ஏன் நிற்க மாட்டேன்னு தண்ணியை போட்டு ட்ரெயினை கைமறிச்சு தண்ணியை போட்டால் என்னன்னே தெரியாதுல்ல ட்ரெயினை கைமறிச்சு ஒரு கையை இழந்துக்கிட்டு நிற்கிறார் இன்னொருத்தர் பொண்டாட்டி வந்து செம்பட்டி அங்கே கூப்பிட போயிருக்காரு பொண்டாட்டி வரமாட்டின்ட்டாங்க இவங்க ஊர்லேருந்து லைன் அந்த செம்பட்டிக்கு போகுது அறுத்து விட்டால் எப்படி வருவா அப்படின்னு கரண்ட் மரத்தில் ஏறி ரம்பத்தில் பிடிச்சி அறுத்து தூக்கி போட்டு அவன் மண்டையை போகலன் அது மாதிரி தண்ணியை போட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஆனால் தத்ரூபமாக அடிச்சிட்டாங்க பிரமாதமாக இருக்குது
இந்த இடத்துல டைரக்டர் சார் மேடைக்கு வந்து உங்களை பாராட்டினது இருக்கேன். ஒரு நல்ல கலைஞர் தான் இன்னொரு கலைஞரை உடனடியாக எழுந்து வந்து பாராட்டணுன்றது அவரோட பெருந்தன்மை. அவர் இந்த கலைக்கு தர மரியாதை, இந்த நிகழ்ச்சிக்கு தர மரியாதை. வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி.